சண்டே வ்ளாக் எங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க ஐ லவ் கோவைக்கு வந்திருக்கோம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான பிளேஸ். இங்க பிளேஸ்ல பார்த்ததும் பாப்பா ரொம்ப குஷி ஆயிட்டா. அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஜாலியா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில எண்ணெய் அடியில விட்டுட்டாங்க. அதுவும் அந்த கோட்டு மேலேயே தான் நடக்கணுமா. ரெண்டு பேரும் வர மாதிரியே தெரியலங்க. எனக்கு வேற போட்டிங் போகணும்னு ஆசையா இருந்துச்சு. இங்க ஸ்பெஷலே போட்டிங் தான். எப்படியோ போட்டிங் வந்தாச்சு. டிக்கெட் எடுக்க போனோம்னா அடல்ட் ஒருத்தருக்கு 250 ருபீஸ் சொன்னாங்க. ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நம்ம எப்பயாவது ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது ஓகே தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. கிட்ஸுக்கு பிலோ 4 ஃப்ரீ தான். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் போட்டில் போக அலோவ் பண்ணுறாங்க. ஃபைனலி போட் ஏறதுக்கு போயிட்டு இருந்தோம். பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி வேற லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பாண்டோன் போட்டு. இதில் மேக்ஸிமம் 10 பேர் வரைக்கும் போகலாம். பட் சர்ப்ரைஸ் என்னன்னா நாங்கள் மட்டும்தான் சோலோ ரைட் போனோம். சூப்பரும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்ன பிரமாதம்? அங்க தூரமா வர்றது வந்து ஸ்பீட் ஜெட் போட்டுங்க. பர் பர்சன்க்கே 500 ருபீஸ். நீங்க சிங்கிளா போனோம்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன டாடா கட்டானுங்க. ஃபைனலி எங்க போட் ரைடு கிளம்பிருச்சு. நாங்களும் சூப்பரா வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பாப்பாவும் அழகா பாத்துட்டு இருந்தா. வேற லெவல்ல இருந்துச்சுங்க வியூலாம். நீங்களும் கண்டிப்பா இங்க வாங்க, மிஸ் பண்ணாம வாங்க. சீட்லயே உட்காரலங்க. எஞ்சி நின்றுதான் பாத்துட்டு இருந்தா. கையை கட்டி அம்மா அங்க அம்மா இங்கன்னா சொல்லிட்டு இருந்தா. நாங்களும் பயப்படுவான்னு நினைச்சோம். பயப்படவே இல்லை. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். முழங்கால் சத்தம் தான். தெரியுதா தெரியுதா? மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். த்ரில்லிங்கான இடம் என்னன்னா நடுவுலயே போட் பாதியில ஆஃப் ஆயிருச்சுங்க. என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அவர் முகத்துல ஒரு மரணம் போய் தெரியுதா. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. நாங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்னடா நடுவுலயே ஆஃப் ஆயிடுச்சுட்டு. கூட வேற யாரும் இல்ல, நாங்க மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் ஒரு வழியா போட்ல அண்ணா ரெடி பண்ணி எங்களை திருப்பி ரிட்டர்னா சேஃபா கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க.
சுத்தி பாப்பா எப்படி பாத்து படிக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு எங்கள் போட்டு வந்து லேண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டிங்களாக போயிட்டு வாங்க. அங்க போனோம், அதுல போனோமா? எங்க போனோம்? எதுல போனோம் அக்ஷரா? எதுல போனோம்? அப்புறம் என்னங்க நம்ம ஸ்பாட் தான். காளான் பூரி, பேல் பூரி, மசால் பூரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் வீக்கெண்ட்க்கு கோயம்புத்தூர்ல ஃபேமிலியோட எந்த பிளேஸ்க்கு போகலான்னு சஜஷன் சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.